மாவுச்சி ஈஸ்வர்களே, எல்லாமான இருள் நீக்கினாரே. எம் மாவுச்சி ஈஸ்வர்களே, எல்லாமான இருள் நீக்கினாரே. எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லாம் இல்லா பரமானந்தமே. எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லாம் இல்லா பரமா தாரே.
வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. Para no te
Raja di Raja.
வாக்கை தட்டி வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ஓஹோ, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா, நல்ல கை தட்டி ராஜாதி ராஜாவா. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஓ வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சத்தமா வெற்றி சிறந்தாரே, மகந்தனாவது எத்தனவோ வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை சென்றாரே, பாதாளத்தை நின்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜா சிறந்தாரே, ஓ வெற்றி சிறந்தாரே. சொல்லுங்க, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. நல்ல கரம் தட்டி ஓ ஷாகே மிகந்தலாகதி அத்தரவோ. ஹாலேலூயா, 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 ஆமென். நான் வெற்றி சிறந்தாரே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இயேசு சத்தமா சொல்லுங்க, இயேசு சத்தமா, இயேசு ஆமென், ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தார் சத்தமா, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் ஏசுராமா ஷாக்க மகந்தலா பதியத்தனவோ வியத்தனவோ ஷாக்கே மேகந்தலா ராஜ்ரேக்கே மேக. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே சத்தமா, வெற்றி சிறந்த ஒரே தடவை சொல்லுங்க. ஓ வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, ஒரே தடவை. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல கரம் தட்டி ஷால மகந்தலாவதி அத்தரவோ உற்சாகத்தோடு ஹாலேலூயா, மன மகிழ்ச்சியோடு ஹாலேலூயா, உயிர் தெளிந்த வல்லமையோடு அபிஷேகத்தோடு தேவ பிரசன்னத்தோடு விடுதலையோடு நல்ல கரம் தட்டி ராஜாதி ராஜாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல தெய்வத்துக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்துக்கு ஹாலேலூயா. மரணம் அவரை தடுக்க முடியல, ஹாலே சிலுவையின் பாடுகள் அவரை தடுக்க முடியல, ஹாலே தசை கிழிப்பு அவரை தடுக்க முடியல, இரத்தம் சிந்துதல் அவருடைய உயிர் தெழுதலை தடுக்க முடியல. எனக்காய் உயிர் தெழுந்த தெய்வத்தை, உங்களுக்காய் உயிர் தெழுந்த தெய்வத்தை, உனக்காய் உயிர் தெழுந்த தெய்வத்தை நல்ல கரம் கட்டி நல்ல கரம் தட்டி
கரம் தட்டி ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வார்த்தை அளித்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதே இல்லை. Thank you Lord Jesus. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah.
ஆகவே உயிர் தெளிந்த வல்லமை, உயிர் பிக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, ஸ்திரப்படுத்துகிற வல்லமை, அக்னியாய் மாற்றுகிற வல்லமை, அக்னி ஜாலையாய் எழும்ப செய்கிற வல்லமை, சோர்ந்து போன நாட்களுக்கு பதிலாக எழும்பி பிரகாசிக்கிற அபிஷேகம், எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை, சோர்வை உண்டாக்குற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முடிந்தது என்று நினைக்கிற காரியத்தில் புதிய துவக்கம் உண்டாகட்டும், புது துவக்கம் உண்டாகட்டும். இயேசு, இயேசுவின் ரத்தம், ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, அக்னியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, பலவீனங்கள் மாறட்டும். நீ பலவான், நீ பலவான், நீ பலவான், இயேசுவின் நாமத்தில் நீ பலவான், உன்னை பலவானாய் தேவன் மாற்றுவார், இயேசுவின் நாமத்தில் நீ பலவான், ஹல்லேலூயா, மேற்கொள்ளுவாய், ஹல்லேலூயா, எதிரியை முறியடிப்பாய், எரிகோ கோட்டை உடைந்து போகும், எகிப்தின் ஹல்லேலூயா கிரியைகள் நிர்மூலமாகும், உன்னோடு கூட இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். காலையும் மாலையும் அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, மாலையும் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் பாடும்,
என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு. சொல்லுங்க. காலையும் மாலையும் நான் விடும் சுவாசமே, காலையும் நான் சோர்ந்து போகும்போது Yeah.
மரணத்தில் நின்று உயிர் தேழுந்தா கால்கள் யாவும் முடங்கு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் அந்த நல்ல கைய தட்டி சந்தோஷமா 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 மகிழ்ச்சியோடு ஹாலேலூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஹாலேலூயா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா Thank you Jesus Hallelujah 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 Thank you Jesus எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கிறிஸ்து எனக்காய் உயிர்த்தா Hallelujah Hallelujah ஹாலேயேசுவே வழி சத்தியம் அவர் மாத்திரம்தான் ஜீவன் ஆமே ஹாலேலூயா ஜீசஸ் ஹாலேலூயா நல்ல சந்தோஷமா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் சந்தோஷமா இயேசுவே வழி சத்தியம் சிரிச்சு பாடுங்க வழி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் சொல்லுங்க இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சத்தமா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நோதரவ இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சத்தமா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சந்தோஷமா புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவாய் நல்ல கை தட்டி நல்லா புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவாய் அளித்தா பாவங்கள் யாவும் அணிந்தா சாபங்கள் யாவும் துளைத்தா புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவாய் அளித்தா பாவங்கள் யாவும் அணிந்தா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே சத்தமா பாடுங்க இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நல்மைப்பனாக காத்தா என்னை கவியனாக கொண்டா என் நண்பராக வந்தா ஜீசஸ் நல்மைப்பனாக காத்தா என் தனையனாக கொண்டா என் நண்பனாக வந்தா என் தலைவனாக நின்றா நன்மைப்பனாக காத்தா என்னை சமயனாக கொண்டா என் நண்பனாக வந்தா என் தலைவனாக நின்றா மேகங்கள் மீது வந்தார் கையை உயர்த்தி சொல்லுங்க சீக்கிரம் வரப்போகிறார் மேகங்கள் மீது வந்தார் பணவாளனாக வருவார் என்னை அழைத்துக் கொள்வார் என்னை அழைத்துக் கொள்வார் சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஓ உனக்காக தானே பிறந்தா, உனக்காக தானே வாழ்ந்தா, உனக்காக தானே மறித்தா, உனக்காக தானே உயிர்த்தா, உனக்காக தானே பிறந்தா, உனக்காக தானே வாழ்ந்தா, உனக்காக தானே மறித்தா, உனக்காக தானே உயிர்த்தா, இன்றென்றும் நமக்காய் வருவா, இன்றென்றும் நமக்காய் தூக்கி உன்னை சுமப்பா, மார்பில் என்று மன்பா, தூக்கி உன்னை சுமப்பா, இயேசுவே வழி சத்தியம், தலைக்கு மேல தண்ணி தலைக்கு, இயேசுவே வழி சத்தியம், கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, மாறாத பிரசன்னத்துக்காக நன்றி. உயிர்ப்பீங்க, கிருபையை தாங்க, ஏந்தி சுமந்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, முற்களுக்குள் மலர்ந்திருக்கிற லீலி புஷ்பத்தை போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் மலர செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, நல்ல கையை தட்டி ராஜாவுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. தயவாய் உங்க பக்கத்துல சின்ன பிள்ளைகள் உட்கார வைத்திருந்தீங்கன்னா அவங்களை முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க. உட்காருங்க, உட்காருங்க. உங்க பக்கத்துல சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க. பெரியவங்களுக்கு சேர்களை கொடுக்கலாம். காட் பிளெஸ் யூ. அறிவிப்புகள். இன்று மாலை வழக்கமாக நடைபெறுகின்ற மாலை ஆராதனை அது நடைபெறாது. வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளை ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளாய் இருப்பதினால் காலை 6 மணிக்கு நம்முடைய சபையிலே வைத்து வாக்குத்தத்த ஆராதனை அது நடைபெறும். ஆகவே சபையார் யாவரும் நாளை காலை நடைபெறுகின்ற வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரும்படியாக உங்களுடைய அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பிலிப்பியர் ஆகமத்திலிருந்து வேத பாடம் அது நடைபெறும். வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறுகின்ற நம்முடைய சபையின் உபவாச கூடுகை, அது வெறும் உபவாச கூடுகையாக மாத்திரமல்ல வாலிபர் எழுப்புதல் ஆராதனையாகவும் அது நடைபெறும். ஆகவே அந்த நாளிலே சபையின் விசுவாசிகள் மாத்திரமல்ல, விசேஷமாக இளம் வாலிப சகோதர சகோதரிகளும் அந்த உபவாச ஜபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கின்றோம். ஏனென்றால் சென்னையிலே, சென்னையைச் சேர்ந்த அருமையான பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவர்கள் நம் மத்தியிலே கலந்து கொண்டு விசேஷித்த ஆராதனை நடத்தி தேவ செய்தி அளிக்க உள்ளார்கள். ஆகவே சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இந்த தருணத்தை தவறவிடாதபடிக்கு வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறுகின்ற உபவாச கூடுகைகளை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரம், அதாவது 7ஆம் தேதி பரிசுத்த பந்தி அது நடைபெறும். வருகின்ற 7ஆம் தேதி
முதல் ஞாயிறாக இருப்பதால் அன்று ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் மிஷினரிகளுக்கான விசேஷித்த காணிக்கை அது சேகரிக்கப்படும். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பெண்களுக்கான விசேஷித்த ஆசீர்வாதமான மாநாடு அது நடைபெறும். ஆகவே சபையிலே இருக்கின்ற எல்லா தரப்பு பெண்களும் அன்று நடைபெறுகின்ற அந்த ஆசீர்வாத மாநாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற சபையின் பிள்ளைகள் நீங்கள் தயவாய் எழும்பி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழும்பி நிற்கின்ற சபையின் பிள்ளைகளை சபையார் யாவரும் கரங்களை தட்டி வாழ்த்துதல்களை தெரிவிப்போம். உயிரோடு எழுந்த தனித்துவம் வாய்ந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின என்னை உன்னை உருவாக்கி மீட்டெடுத்த அதிசீக்கிரமாய் வரப்போகிற தேவனாகிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உயிரோடு எழுந்தபடினாலே இன்று நாம் உயிரோடு எழுப்பப்பட்டவளாய் இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவே காலை சோர்வுகள் எல்லாம் இல்லாதபடி நீங்கள்லாம் ரொம்ப முகமலர்ச்சியோடு இருக்கிறீங்க. ரோஜாப்பூ மலர்ந்தது போல முகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது முடி வரை அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்பா தான் அன்பான பிள்ளைகளுக்காய். பரிசுத்த பிதாவே, நல்ல மன மகிழ்ச்சி நாளில் கூட அருமை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற நல்ல பாக்கியத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு புதிய ஆண்டை காண அருள் செய்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு சகல விதத்திலும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நிறைந்த ஆண்டாய், நிறைவான அபிஷேகம் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் கர்த்தர் மாற்றி அளவில்லாமல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். திரு கரத்திலே தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராகப்பா, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு நாளை புதிதாய் முதல் முறை வந்தே ஆயிருக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், வந்தே ஆயிருக்க வேண்டும். புதிதாய் நாங்கள் இந்த நாளிலே முதல் முறை வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவள் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். புதிதாய் வந்த தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். பரிசுத்த பிதாவே, அன்பான பிள்ளைகளை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்பினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலம் ஆண்டவராய் இயேசு உலாவுகிற ஸ்தலம், இந்த ஸ்தலம் ஆறுதல் அளிக்கிற ஸ்தலம், இந்த ஸ்தலம் விடுதலை அளிக்கிற ஸ்தலம், இந்த ஸ்தலம் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற ஸ்தலம். இல்லை கால் வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆலயத்தின் என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனை நன்மைகளாலும் உம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாய் திருப்தியாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். திரு கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புங்கிடுகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென். நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியான ஒரு செய்தி, நாளை காலை உங்களுக்கு 6 மணிக்கு மீண்டுமாய் ஆராதனை உண்டு. ஆமென். வாக்குத்தத்த ஆராதனை போல ஒரு மகிமையான ஆராதனை நீங்கள் பார்க்கவே முடியாது. உலகத்திலே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆகவே நாளை காலை 6 மணி ஆராதனை கட்டாயமாய் வந்து விடுங்க. அது மகிமை பொருந்தின ஒரு ஆராதனை. ஒவ்வொரு ஆராதனை தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். ப்ரைஸ் தி லார்ட்.
பிறகு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வேத பாடம், கடந்த வாரம் வெளி ஊருக்கு ஊழித்து சென்று விட்டபடியால் ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு அதை சரியாக ஒருத்தர் இருக்குன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க, அது சரியாக அறிவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் வெளியூரில் எனக்கு மீட்டிங் இருந்தது, நான் சென்று விட்டேன். அவை தயவாய் அதை பொறுத்து கொள்ளுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை என்று கட்டாயமே மாலை 6 மணிக்கு நமக்கு வேத பாடம், பிலிப்பியர் வேத பாடம் கட்டாயம் உண்டு. 6ஆம் தேதி நமக்கு விசேஷமான வாலிபர் எழுப்புதல் ஆராதனையும் உபவாச கூடுகை ரெண்டு ஒன்றா சேர்ந்து நடக்குது. இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஏனென்றால் வருகிற அன்மையான மகன் ரஞ்சித் ஜபாவை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். தேவ பிள்ளைகள் கலந்து ஆசீர்வதிக்கப்படும்படி விடுதலை பெற ஒரு பக்கம், ஆராதிக்க ஒரு பக்கம், பாட்டை கேட்க ஒரு பக்கம், வசனத்தை கேட்க ஒரு பக்கம் என்று பல பக்கங்களிலிருந்து உங்களை ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. அவை நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். வேறு ஒரு அறிவிப்பையும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் வெளியே செல்லும் பொழுது கட்டாயமாக இந்த இப்படி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மெம்பர்ஷிப் உறுப்பினர் ரினியூவல் ஃபார்ம். இதை நீங்கள் எல்லாருமே வாங்க வேண்டும். ஏனென்றால் இது இனிமேல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே நீ ரிட்டர்னில் இருக்காது. சகலமுமே சிஸ்டத்துக்கு போயிடும். சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணப்படும். இந்த ஃபார்மில் இருக்கிற இந்த ஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஐடி கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஐடி கார்டு வைத்து ஃப்ரீயாக நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். நடந்து நான் சொல்கிறத நடந்து சொல்கிறேன் எங்கே வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதே போல் எந்த கடைக்கு போனாலும் இந்த ஐடி கார்டு காட்டிங்கன்னா 50% ஆஃப். ஏற்கனவே அவன் போட்டிருந்தான்னா 50% அதை பார்த்து நீங்கள் அதை முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுங்க, உங்களுக்கு 50% ஆஃப். ஆகவே ஐடி கார்டு மிக முக்கியம். ஏனென்றால் நமக்கு மீண்டும் மூன்று முக்கியமான ஒரு காரியங்கள் சபையில் உண்டு. சில பேர் அதுக்கு மாத்திரம் வருகிறவர்கள் உண்டு. அவை இந்த கடைசி நேரத்தில் வந்து பாஸ்டர் நாங்கள் வந்து சபைக்கு வந்திருக்கிறோம், அவர் வந்திருக்கிறாரு, அவங்க வந்திருக்கிறாங்க, இந்த பாஸ்டர்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்திருக்காங்க. பாஸ்டர் எப்போ வந்திருக்காங்க? ஏதோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் பார்த்துருக்குறேன் அவங்கள. ஆனால் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஹேட்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங் தெரியுமா அது உங்களுக்கு? ஹேட்சிங், மேட்சிங், அப்புறம் என்னது? டிஸ்பேச்சிங். அல்லேலூயா. ஹேட்சிங், குழந்தைய பிரதிஷ்டைக்கு கொண்டு வருவீங்க. மேட்சிங், கல்யாணத்துக்கு வருவீங்க. டிஸ்பேச்சிங், பின்னால் போயிடுவீங்க. ஆகவே மூன்று மிக்க முக்கியமான காரியங்கள் உண்டு. எதை செய்ய வேண்டுமானாலும் இந்த ஐடி ப்ரூஃப் இல்லாதபடி இனி செய்ய முடியாது. அரசாங்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே இதை கட்டாயமாக இந்த மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு ஒரு கார்டு வாங்கின போதும் இல்லது, எல்லாருமே வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்கிற எல்லாருமே வாங்கிக்கலாம். முற்றிலுமாக இலவசம், ஒரு பைசா கூட இதில் வாங்கிறது இல்லை. உங்களுக்கு முழுவதுமாய் அது இலவசமாய் கொடுக்குறோம். அல்லேலூயா. அவை வாங்கி நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதுக்கு பின்னால் வந்து நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்திருக்கோம், ஜனவரி மாதம் வந்திருக்கிறோம், 1925 வந்திருக்கிறோம், 75 வந்திருக்கிறோம் அல்ல சொல்லி புரிய. எந்த பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நோ ரெக்கமெண்டேஷன் இல்லை, அக்செப்டட். நீங்கள் வந்து அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கட்டாயமாய் கொடுக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் உடைய வாழ்க்கையின் முழுவதற்கும்
நித்தியத்திற்கும் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நாள். இயேசு பிறந்தார், நல்லது. இயேசு வளர்ந்த பொழுது அற்புதங்களை செய்தார், மிக மிக நல்லது. இயேசு பாடுபட்டார், மிகவும் நல்லது. இந்த உலகத்தில் அநேகர் பாடுபட்டிருக்கிறாங்க, அநேகர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தலைவர்கள், அநேக தலைவர்கள் அநேக நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் சகித்து இருக்கிறாங்க. அவர் பாடுபட்டார், மிக நல்லது. எல்லாவற்றிற்கு மேலாக நமக்காக ஜீவனை கொடுத்தார், அது எல்லாவற்றிற்கு பார்க்கி நல்லது. அதோடு கூட எல்லா தலைவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது. ஆனால் புதிதாய் ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு செய்தார், அவர் மரித்தார். யார் உயிரோடு எழும்பவில்லை, இயேசு உயிரோடு எழும்பினார். நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, 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 படித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீர். படித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீர். உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. யோபுவின் புஸ்தகம் 19:25-27 நாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அப்படினு அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்க கைய தட்டி குதிச்சு ஆற ஆற வாரிச்சு ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நான் சின்ன என்னுடைய அப்பாவுடைய தாயார் 6 வயதாக இருக்கும் பொழுது மரித்து போனார்கள். மரித்து போய் அந்த சரீரத்தை வீட்டில் வைத்திருந்தார்கள். பிறகு சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக பெட்டியில் வைத்தார்கள். வைத்த அநேக உறவினர்களெல்லாம் வந்து என் தகப்பனாருடைய தாயார் எல்லாரும் வந்து மேல் விழுந்து அழுதார். ஐயோ சிறு குழந்தை, 6 வயது தான் ஆயிற்று, சிறு குழந்தை. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அங்கு வந்த ஒரு அருமையான தாயார் வேகமாய் ஓடி வந்து பொத் என்று அவள் மேல் விழுந்தார்கள். விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுது கொண்டே இருந்தவர்கள் ஓ என்று கத்தினார்கள். எல்லாம் இந்த அம்மா வேதனையில தான் கத்துறாங்கன்னு சொல்லி
அழாத அழாத இல்ல பிள்ளை உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னார்கள். எப்படின்னு சொல்ற அந்த பெருவரல் ஆடுது, பெருவரல் இங்கும் இங்குமா அசைது. இல்ல இல்ல நீ மேல விழுந்ததுனால அதான் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல பெட்டியிலிருந்து பிள்ளையை வெளியில எடுங்க. பெட்டியிலிருந்து பிள்ளையை விடுது. இப்ப அடக்கம் பண்ண போற கொண்டு போறாங்க. பெட்டியிலிருந்து பிள்ளையை வெளியே எடுத்தாங்க. வெளியில் எடுத்து தனியே வைத்து பார்த்தார்கள். அந்த பெருவிரல் ஆடிட்டு உடனே கொண்டு வந்து தண்ணி பால் கீழ் எல்லாத்தையும் கொடுத்து. அந்த காலத்தில் என்ன மருத்துவம்? அப்பாவோட அம்மான்னா அப்போ எந்த காலமாக இருக்கும்? அது என்ன என்ன மருத்துவம்லாம் இருக்கும் போது உடனே இவங்கெல்லாம் கை மருத்துவம் தான். என்ன கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அது பேர் தான் கை மருத்துவம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாட்டி கொண்டு பூண்டு சாப்பிடு சொல்லும், இன்னொரு பாட்டி இஞ்சி தின்னு சொல்லும், இன்னொரு பாட்டி வெறும் மிளகாவை கடிங்க உயிர் வந்துடும் சொல்லும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டி கலவைக்கு அதது என்னென்னு நினைக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லும். எல்லாம் வந்து மட 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 செய்ய சில நிமிடங்களிலே உயிரோடு எழும்பி விட்டார்கள். கவனிய, அவர்கள் உயிரோடு எழும்பினது பெரிய காரியம் அல்ல. அவள் உயிரோடு எழும்பி திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு பிறந்ததுதான் என்னுடைய தகப்பனார். இன்று இந்த முழு குடும்பத்திலுமே எல்லாருமே ஊழியக்காரர்கள். ஒரு சந்ததி ஊழியக்காரராய் மாறினார்கள். சரி, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அடுத்து பிறந்த பிள்ளைகள்லாம் நன்றாய் படித்தால் எங்களுக்கு நன்றாய் படித்தார்கள். ஆனால் படித்த பிள்ளைகள் அவர்கள் படித்து முடித்த உடனே அவர்களும் ஊழியக்கார மாறிட்டாங்க. அதுக்கு அடுத்த சந்ததி இவ்வளவுதான் குட்டியா கத்திரியாக்கு கை கால் முளைஞ்ச மாதிரி இருக்கு. அது இப்பவே ஊழிய செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனுஷன் ஒரு சிறு பிள்ளையுடைய உயிர் தழுதல் சந்ததி சந்ததிகளாக தேவனை மகிமைப்படுத்த முடியுமானால் சர்வத்தை உருவாக்கின உன்னையுமே நீ உருவாக்கின ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இயேசு அவர் உயிரோடு எழுப்பினால் ஒரு சந்ததி அல்ல, ஆயிரம் சந்ததி அல்ல, பத்தாயிரம் சந்ததி அல்ல, கர்த்தருடைய வருகை நாள் பரியந்தம் உன்னையும் உன் சந்ததியும் அவர் உயிரோடு எழுப்பத்தக்கதான பாக்கியத்தாலும் வல்லமையினால் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பவே நிரப்புவார். தெய்வம் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அபிஷேகிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஆராதனை முடியும் பொழுது பிள்ளைகள் தாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்ற நம்பிக்கையோடு மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில செத்த நிலைமையில் இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றதாய் காணப்படத்தக்கதாக அருச்செய்யுங்கப்பா. பேசுங்க சாமி, ஏ பேசுகிற சாமி. பேசுவேன் செல்வாசிமா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு இங்கே இந்த சோஃபாவெல்லாம் கிழிஞ்சு பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அதை அழகாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஊழியர்கள் வரும்பொழுது விதவிதமாய் வருவார்கள். ஒரு ஊழியர் 200 கிலோவோடு வருவார். அடுத்த ஊழியர் வரும்பொழுது 500 கிலோவோடு வருவார். எல்லாவற்றையுமே தாங்கத்தக்கதாக பலமாய் வாங்கி போட்டிருக்கோம். இனி எந்த ஊழியர் வந்தாலும் கவலை இல்லை. சகோதரிகள் யார் உட்கார்ந்துடாதீங்க அதில். ஏன்னா ஊழியர்கள் உட்கார்ந்தா தான் தாங்கும். நீ உட்கார்ந்தா தாங்காது. அதே லூயா. அதே போல் எனக்கு ஒரு ஆசை, யாராவது ஒருவர் நம்முடைய சபைக்கு முன்பாக பெரிய கற்பலகையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற எழுத்தை எழுதி அங்கே மாட்டோம். அதை எனக்கு சொல்லுங்க, யார் செய்றீங்க? முன்னால யார் முன்னால வந்தாலும் அதை வாசிக்க வேண்டும். நொந்து நொறுங்கி போய் யாருப்பா எனக்கு இருக்குதா என்று வரவங்க அதை பார்க்கும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டவர் உயிரோடு இருக்கிறார். அது உள்ள வரும்பொழுது நம்பிக்கையோடு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நம்மை மீட்ட தலைவர்கள், நம்மை மீட்ட ஞானிகள், நமக்கு நன்மை செய்தவர்கள், அறிஞர்கள், உயர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் மரித்து போனார்கள். ஆனால் நம்முடைய மீட்பர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மார்தட்டி சொல்லிக் கொள்ள முடியுமானால், ஆண்டவராய் இயேசு என்ற இரட்சகர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தி உங்களை கழியூற செய்ய வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில், ஆமாப்பா, பூமியின் மீட்பர் உயிரோடு இருந்தா அப்படி அவர் இருந்துட்டு மாட்டாரு. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல், கடைசி நாளில், ஹல்லேலூயா. பல நாட்களை நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்துல. என்ன சில காலம் வருகிறது, யுத்த காலம், யுத்த நாள். சில காலம் வருகிறது திடீரென்று செழிப்பின் காலம். சில காலம் வருகிறது திடீரென்று ஆபத்தின் காலம். சில காலம் வருகிறது, அல்லேலூயா, அந்த காலங்களிலே ஏராளமான கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை அழித்து விட்டது என்று பல 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 காலங்களை, பல 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 காலங்களை நாம், பல பல நாட்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்தே ஆக வேண்டும். அது யார் நம்பினாலும், நம்பாவிட்டாலும், வேண்டுமென்று சொன்னாலும், வேண்டாம் என்று சொன்னாலும், அந்த நாள் வரும். அந்த நாளுக்கு பேரு கடைசி நாள். அல்லேலூயா. கடைசி நாளிலே என்ன பண்ணுவார் அவரு? பூமியின் மேல் நிற்பார். பூமியின் மேல் நிற்பார். யாருங்க இதை சொன்னது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலே வாழ்ந்து தன் வாழ்க்கையிலே இழந்து, நன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சுகத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நொந்து நொறுங்கி கொண்டிருக்கிற நாளிலே இப்படிப்பட்ட கம்பீர வார்த்தைகளை அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் கடைசி நாளிலே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே அவரை பார்ப்பேன். பிரசங்கமே முடிஞ்சு போச்சு, நீ போங்க, அட போயிடாது, கொஞ்ச நேரம் போட்டு போங்க. பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்சம் எல்லாம் அழுகி போனால் கூட, அழுகி போயிடு தெரியுமா உங்களுக்கு? நம்ம மாம்சம் என்ன ஆகும்? அழுகி காய்ந்து இல்லாமல் கூட போய்விடும். அழிந்து போனால் வாசிமா, வாசியத. இந்த என் தோல் முதலானவை, பதியா, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து. என்னங்க, என்னங்க இது? புரியவே மாட்டேங்குது. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, என்ன புரிஞ்சுக்கவே முடியலீங்க. அது என்னங்க, இது புரியவே மாட்டேங்குது. என் மாம்சம், என் தோல் எல்லாம் அழுகி போயிருச்சு. ஆனா இவர் சொல்றாரு, ஆனாலுமே என் மாம்சத்திலிருந்து, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் எங்க என்ன பண்ணுவேன், நான் என் மாம்சத்திலிருந்து. நல்ல கவனிங்க, உன் தோல் முதலாவன அழுகி போன பின்பு கவனமா கவனி. அல்லேலூயா. இந்த தோலும், இந்த மாம்சமும், இந்த அழகும், இந்த பியூட்டி பார்லரும், பியூட்டி பார்லருக்காருங்க நிறைய பேர் இருக்காங்க சர்ச்சில். அல்லேலூயா. அங்கங்க இருந்து பார்த்து என்னை பார்த்து முறைக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாழ்க, இல்லாவிட்டு இப்படிப்பட்ட முகங்களை என்னால் பார்க்க முடியாது. ஆமா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, எல்லாம் அழுகி போன பின்பு, அவ ஒன்றும் இல்லாமல் போன பின்பு என் மாம்சத்திலிருந்து. மாம்சம் அழுகி போனது, ஆனால் என் மாம்சத்திலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அழுகி போகிற மாம்சம், ஆனால் அழுகி போகாத ஒரு மாம்சத்தை தேவன் உனக்கு கொடுப்பார் என்று கர்த்தர். அழுகி போகாத மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். வசிமா, அவரை நான் பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன். என்ன பார்த்த எரிச்சு மத, அவரை நான் பார்ப்பேன். ஏய்,
அவரை நான் பார்ப்பேன் இல்லாட்டி எதுக்கு சச்சி வரணும், எதுக்கு ஆராதனைக்கு வரணும், எதுக்கு ஆராதனைக்கு எதுக்கு ஆராதிக்கணும், எதுக்கு எதுக்கு காணிக்கை கொடுக்கணும், எதுக்கு ஓடணும் உடைக்கணும், அவரை நான் பார்ப்பேன் ஹல்லேலூயா. கொட்டாய் விட்டாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அவங்க அப்படி அவரை நான் பார்ப்பேன், கொட்டாயம் மாறிச்சு, அவரை நான் பார்ப்பேன். ஆமென். அசிமா, அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல. யாரா பார்த்து இனிமேல் யாரா பார்த்து சொல்ல மாட்டாங்க. வேதத்துல யோவான் பார்த்தான், சீஷர்கள் பார்த்தார்கள், 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள், அவங்க எல்லாம் எழுதி வச்சாங்க, அவரை நாங்கள் பார்த்தோம். உயிரோடு ஓரா சாக்கியாரி அந்த வாக்கியா தரா, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையாது? அவங்க எல்லாம் சொன்னாங்க, அவரை நாங்கள் பார்த்தோம், அவரை நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம், எங்கள் ஜீவனை பார்க்கணும் அந்த வார்த்தைகளை நம்புகிறோம். ஆனா இப்ப நான் சொல்றேன், அவர்களை பார்த்து நல்ல கவனி, அந்நிய கண்களாகிய உன்னுடைய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் வானத்தின் சேனைகள் திடவே தூதித்திடவே, பரனை தூதித்திடவே, யூத சந்தோஷமாய் போச்சு. என்ன ஆயி போச்சு? என்னை உருவாக்கினவர், இரண்டாம் முறை என்னை மீட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாம் முறை ஒரு உயிரோடு இருக்கிறவர் என்னையும் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். உயிரோடு இருக்கிறவர் என்னையும் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். என்னை கவனிங்க, மனுஷ வாழ்க்கையில் எல்லாரும் கவனிங்க, மனுஷ வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில், மனுஷனுக்கு மூன்று விதமான பகுதிகளை கத்தர் கொடுத்திருக்கார். ஒன்று சரீரம், மாமிசம். கவனிங்க எல்லாரும், நாம் அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணுவது எதுக்கு செலவு பண்ணுறது தெரியுமா? மாம்சத்துக்கு. எவ்வளோ நேரம் தூங்குறோன்னெல்லாம் யாரோ கண்டுபிடிச்செல்லாம் எழுதி வச்சா, அது இப்போ மறந்துட்டேன். எத்தனையோ வருஷம் நம்ம தூங்குறோமா? ஏன் இப்பயே தூங்கிட்டு இருக்கிறோம்? எத்தனையோ வருஷம் தூங்குறது, ரெண்டாவது விட்டுருங்க. இப்பயே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்ல வேலைப்ப இன்னைக்கு பாஸுக்கு கரெக்டாக என்னை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நிறைய தலை மறைச்சிட்டு இருக்குது, கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு சில பேர் தூங்குறேன். எத்தனையோ வருஷம் தூங்குறோமா? எத்தனையோ வருஷம் சாப்பாட்டுக்காக டைமை வேஸ்ட் பண்ணுறோமா? எத்தனையோ வருஷம் படிப்புக்காக நம்முடைய, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எத்தனையோ வருஷம் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கோட்டிங்க்கு அரை மணி நேரம், அது காஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கோட்டிங், அது காயிற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. இதில் மூணாவது கோட்டிங் போடலாம் நினச்சிக்க, திடீர்னு அம்மா கூப்பிட்டு அந்த காப்பியை அடுப்புலேருந்து இறக்கிடுறீ அப்படிம்பாங்க. அந்த காப்பி இறக்கிட்டு திரும்பி கண்ணாடியில் வந்து பார்த்தா இந்த முகம் காப்பி மாதிரியே இருக்குது. அப்ப மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
அல்லேலூயா. அவை அதற்கு பல வருஷம், இப்படி பல 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 ஆண்டுகளை மாம்சத்திலே கழிக்கிறோம்னா மாம்சத்திற்காய் கழிக்கிறோம். ஆனால் இந்த மாமிசம் ஒரு நாள் ஒன்றுத்துக்குமே உதவாதபடி அழுகி மண்ணில் என்ன ஆகும், ஒன்றுமில்லாமல் புழுபுழுத்து போகும். கவனி எல்லாரும், எல்லாரும் கவனமா கவனி, ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் இயேசு சொன்னார், ஆண்டவராய் இயேசு சொன்னார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்வாராம், நான் திரும்பவுமாய் வந்து மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள், பூமியிலே மண்ணிலே புதைக்கப்பட்டவர்கள், பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், புதைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் முற்றிலுமாய் மாம்சம் அழுகி நாறி அது சுட்டரிக்கப்பட்டாங்களோ, அவங்க அழுகி போனாங்களோ, அவர்கள் நாறி போன என்ன ஆனாலும் சரி, அவர்களும் உயிரோடு இருக்கிற ஜனங்களும் இந்த ரெண்டு கூட்டத்தையும் உயிரோடு எழுப்பி என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று இயேசு சொன்னார். That's good. Hallelujah. It is a great day appointed for you to rise from your body with the heavenly body which is appointed for you. அழிகிற சரீரத்திலிருந்து தெய்வீக சரீரத்தை எழும்புவது உனக்காக நியமிக்கப்பட்டு விட்டது, நியமிக்கப்பட போறதில்லை. ரிசல்ட் வர வரைக்கும் உயிரே இருக்காது. எப்படி வருமோன்னு அன்னை நீ சாகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நீ பாஸ் பண்ணிட்ட. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறைகளை கர்த்தர் வைத்தார், இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லி. நம்ம ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு, ரொம்ப சுருக்கம், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப சுருக்கமா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் பார்க்க, ஒன்று ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில தேவை, ஒன்று மாத்திரம் வாழ்க்கையில தேவை. ஊருக்கு போய் நான் சாகணும் பாஸ்டர், ஒரு என்ன பண்றது, ஞாபகம் வருது நான் என்னத்தை பண்ணித்தோலை, ஒரு மக மருமக மாமியார் மூணு பேரும் எருசலேம் டூருக்கு போனாங்களாம், எல்லாம் சுத்தி பாக்குறது. அங்க போய் மாமியார் மண்டை போட்டுருச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குருந்தாடி என்னாச்சு, இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, மாமி அவரை இங்க நீ அடக்கம் பண்ணு $1,000, ஆனா ஊருக்கு கொண்டு போனீனா $10,000. அப்ப மக சொன்னாலும் பெத்தெடுத்த மகள், 10 மாசமோ 15 மாசமோ தெரியல, 10 மாசம்ன்றது கதை, 9 தான், அது எப்படி அப்படி மாறிச்சது தெரியல, 10. மக அவ சொன்னான், எங்க அம்மா இங்கே அடக்கம் பண்ணிடுவோம், $10,000 வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆனா மருமக சொன்னான், எங்க மாமியார, என்னுடைய மாமியார, 10,000 அல்ல 10,000 அல்ல $20,000 சென்றாலும் சரி, எங்க மாமியாரை சொந்த ஊர்ல தான் அடக்கம் பண்ணணும். இப்ப சொன்ன பரவாயில்லைங்க, என்னங்க இப்படி நீங்க அடம் முடிக்கிறீங்க, அல்லேலூயா, இன்னும் கொஞ்சம் விட்டா அவர் கீழே உட்காந்து அப்படின்னு அழுவார் போடும். ஆனால என்னங்க இப்படி அடக்கம் அடம் முடிக்கிறீங்க, பரவாயில்ல இங்கே அடக்கம், இல்ல எங்க மாமியார நம்ம ஊர்ல தான் அடக்கம். ஒரே பிரச்சனை. கடைசி அவ சொன்ன, என்னங்க எப்ப பார்த்தாலும் அம்மா கூட சண்டை போடுவீங்க, எப்ப பார்த்தாலும் நான் உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அம்மாவை குத்தி குத்தி காட்டுவோம், உங்க ஆத்தா அப்படி சொல்லி குத்தி
அப்படி குத்தி குத்தி காட்டுவீங்க நீங்க. ஆனா இப்ப என்னங்க உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்ல, எங்க மாமியாரு அங்கதான் அடக்கப்படும். சரி கடைசியில சரிட்டா மருமக மக சரிட்டா கடைசியில கொண்டு வந்தீங்க எல்லாம் ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த மக ஓடோடி வந்து தன் கணவனை கட்டி பிடித்து கொண்டா, அத்தான் மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுகத்தான், எதுக்கம்மா உன்னை மன்னிக்கணும் நான், அத்தான் இவ்வளவு நாள் எங்க அம்மாட்ட நீங்க சண்டை போறீங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ தடவை உங்களை தப்பா நினைச்சிருக்கேன், தப்பா பேசியிருக்கேன். ஆனா அம்மா மேல இவ்வளோ அன்பை வச்சு $1,000 $10,000 செலவு பண்ணி நம்ம ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணீங்களே, உங்க அன்பு எங்க அம்மா மேல எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னா அவன் சொன்னா, அதெல்லாம் அறிவட்டவளே அப்படின்னா, அறிவட்டவளா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாளாம், உங்க அம்மாவை எருசலேமில் அடக்கம் பண்ணுவோமா? சரி அதானே, அதான் நல்லது, 1,000 போயிருக்குமே அடக்கம் பண்ணுவோமா? அடக்கம் பண்ணோன்னு இயேசுநாதர் 3rd உயிரோடு எழுப்பின மாதிரி உங்க அம்மாவும் எழுந்து தொலைஞ்சிருச்சு வையி, ஐயோ நான் செத்து அங்கேயே நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு நான் மாறு. அல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த அதிகாலை வேளையிலே நம்பிக்கை அற்றவளாய் அல்ல, நம்பிக்கை அற்றவளாய் அல்ல. ஒரு நாள் வருகிறது, அருவறுப்பான இந்த மாம்சம், போராடி கொண்டிருக்கிற மாம்சம், அழிந்து போகிற இந்த மாம்சம், யோபு சொல்லுகிறார், என் மாம்சத்தில் இருந்து, இந்த மாம்சம் அல்ல, தேவன் கொடுக்கிற புதிய மாம்சத்தில், என் மாம்சத்தில் இருந்து என் தேவனை நான் பார்க்கிறேன். வேக 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 வேகமாய் நம்ம வாஸ்துருவோம். என்ன முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அது ஒண்ணுதான் தேவை, அது ஒண்ணுதான் உயிரோடு எழுப்பணும், அது ஒண்ணுதான் தேவை. இல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் அதான் நல்லதுதான், இல்ல எனக்கு வேலை கிடைக்கணும் நல்லதுதான், என் வீடு கட்டணும் நல்லதுதான், கார் வாங்கணும் நல்லதுதான், என்னென்னலாம் நீ கேட்கறிய அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் இவை எல்லாவற்றிற்காக கத்தவனு அழைக்கல, உன்னை அழைத்தது அல்லேலூயா சொல்லுங்க, உன்னை அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் உன்னை அழைத்தது நோக்கம் தான் உயிரோடு எழும்பினது போல நீ உயிரோடு எழும்பி நித்திய ராஜ்யத்திலே நித்திய ராஜாவோட ஆளுகை செய்வதற்காய் மாத்திரமே. ரோமர் கெடுத்தது 28:11 வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும் வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து, கவனமா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிங்க, அசதியா இருக்காதீங்க, சோர்வா இருக்காதீங்க, கொட்டாய் விட்டுறாதீங்க, காலை நேரம் நல்ல கவனமா கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எல்லாருக்கும் ஆவியான ரெண்டு விதத்தில் நம்ம இடத்துல வாசமாய் இருக்கிறார். ஒன்று என்ன கவனி, ஒன்று நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார், அவர் ரத்தத்தால் கழுவினார், நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்கிறவள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லே கவனி. உன்னை ரட்சித்தார் இல்லை, அந்த ரட்சிப்பு எப்படி நடந்தது என்றால் தேவனுடைய ஆவியானவரால் நடந்தது. தேவ ஆவியானவர் இல்லாதபடி நீ இயேசு கிறிஸ்துவை யார் என்று புரிந்து கொள்ள முடியாது. யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஜீசஸ் விதவுட் த வொர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை you cannot understand who is he, what is he, how is he. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவரை யார் என்று நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்று அவரை தேவன் என்று அறிந்து கொண்டார். நீ தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரே காரணம்,
உன்மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன் என்று உனக்கு விளங்க செய்தார். இது பரிசுத்த ஆவியானவருடைய முதல் சந்திப்பு. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அல்லேலூயா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கு வரை என்ன பண்ணு, நீங்க காத்திருங்கள். என்ன பண்ணுங்க? காத்திருங்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் என்ற வரத்தை பெறுவதற்காய் காத்திருப்பது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு வரும் பொழுது, நீ வீணான பாத்திரமா இருக்க மாட்டாய். நீ இந்த பூமியிலே வல்லமை வெளிப்படுத்துகிற கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றப்படுவாய். இரண்டு விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அவை வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனமாக கவனிங்க, வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாலே அந்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள, வல்லமையுள்ள, பிரயோஜனமுள்ள, கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அந்நிய பாஷையோடு தேவனுடைய வல்லமை பெற்று தேவனுக்காய் பிரகாசிப்பதே தேவனுடைய கட்டளை. அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நல்ல கவனி, கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் யார், அவரை பூமிக்கு இரட்சகராய் அனுப்பினாரோ அதே பிதாவாகிய தேவன் மரித்த இயேசு கிறிஸ்துவை அவரே எழுப்பவும் செய்தார். நல்ல செய்தி சொல்றேன், கவனிங்க, நல்ல செய்தி சொல்றேன், நல்லா கவனிங்க. நல்ல கையை தட்டுறதுக்கு வழி வந்தாலும் பரவாயில்ல, கையை தட்டுறதுக்கு ஆயத்தமா இருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய உங்களில் வாசம். ஆர் யூ ஷூர்? ஆர் யூ ஷூர்? இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் டுவெல்லிங் இன் யூ, டோன்ட் வரி, யூ ஆர் கோயிங் டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இட் இஸ் ட்ரூ. Hallelujah, it is true. உங்களை மரித்து உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள் இருக்கிறார், அந்த ஆவி உனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் தைரியமாறு. கர்த்தர் சொல்கிறார், அந்த ஆவியினாலே, அதே ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, சரீரம் இன்பத்தை அனுபவிக்க அல்ல, சரீரம் இருளுக்கு அல்ல, இந்த சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது, அந்த வேளை வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல அவர் உன்னை உயிரோடு எடுத்து. ஆகவே நான் உயிரோடு எழும்புவேன், ஆனால் உயிரோடு எழும்புவதற்கு முதல் தேவை என்னுடைய ஆவியானவர். நான் உயிரோடு எழும்புவதற்கு முதல் தேவை என் மேல் இறங்குகிற ஆவியானவர். நான் உயிரோடு எழும்புவது முதல் தேவை என்னை நிரப்பின ஆவியானவர், என்னை தொட்ட ஆவியானவர், என்னை நிரப்பின ஆவியானவர். ஆவியானவர் தொடுதல் தேவை விடுதலை பெற, ஆவியானவர் நிறைவு தேவை வல்லமையாய் பயன்பட, இந்த உலகத்தில் பற்றி எரிய. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மா,
குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கமா அப்படின்னு சொல்றீங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கமா. சரி அம்மா அப்படியே வச்சுட்ட நீ போய் குளிடி அப்படின்றாங்க. அங்க போய் பார்த்தா அரை கப்பு தண்ணி இருக்குது. பல்லு விளக்கிற கூட போதும். நீ காலையில் நிறைய பேர் டைம் ஆச்சுன்னு பல் வளர்க்காம தான் வந்திருக்கீங்க. ஏன்னா சிரிக்கும் போது எனக்கு தெரியுது நீ சிரிக்கிறீங்க. யாருமே சிரிக்க அப்படின்றாங்க. சிரிக்க மாட்டேங்க. ஏன்னா பல் அப்படி இருக்குது. அரை கப்பு தண்ணி இருக்குது. அரை கப்பு தண்ணி குளிக்கலாம். அதை எடுத்து இப்படி தடவி 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 குளிக்கலாம். நம்ம சொல்றாங்க போய் பாரு தண்ணி இருக்குது. ஒரு அண்டா நிறைய தண்ணி இருக்குது. குளியோ குளின்னு குளிக்கலாம். சில பேர் பாத்ரூம்குள்ள போயிட்டாங்கன்னா உயிர் தெழுகிற மாதிரி தான். திரும்ப வரவே மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப வரவே மாட்டாங்க. அப்படி குளிப்பாங்க அப்படி குளிப்பாங்க. அல்லேலூயா. வெளியில் பார்த்தீங்கன்னா சாகடை போகிற மாதிரி என்னமோ கருப்பை தண்ணி போகும். அப்படி குளிப்பாங்க. வெளியே வரும்போது வேற ரூபமாக வெளியே வருவாங்க. அப்போ உனக்கு என்ன தேவை? நிரம்பின ஆவியான தொடுதல் நல்லது. ஆனால் ஆவியானவருடைய உயிரோடு எழுப்பும் அளவு நீ வல்லமை பெற்றவளாய் வாழ வேண்டும். ஆனால் அவருடைய நிறைவு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் இரண்டாவதாக ரோமருக்கு எழுதி நிருபம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. மேலும் மேலும் பிதாவின் மகிமையினாலே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல பிதாவின் நல்ல கவனிங்க. அது அப்படியே தொடருது தொடருது. பிதாவின் மகிமையினால் பிதாவரை உயிரோடு எழுப்பினார். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஓ என்ன சந்தோஷமான செய்தி பாருங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாய். நல்ல கவனி நல்ல கவனி. சோகமா கவனிக்காத வல்லமையோடு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழுது உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் எல்லாருக்கும் அவனிங்க எல்லாருக்கும் அவனிங்க. என்னம்மா இந்த வாரம் ஞானசான ஆராதனை இருக்கு ஞானசான எடுக்க போறீங்களா? ஆமா பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம். இந்த பூமியில கர்த்தருடைய நீதி நிறைவேற்றுவது மிக முக்கியமானது. இயேசு அதை செய்தார். நீங்களும் நிறைவேற்ற போறீங்க. ரொம்ப சந்தோஷம். மனம் திரும்பிட்டீங்களா? இல்ல பாஸ்டர் இன்னைக்கு குளிக்க வீட்டில் தண்ணி இல்லை. அதுக்காக தான் சொன்னாங்க அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்து அங்கேயே குளிச்சுட்டு வந்துடுறீங்க. அதனால தான் பாஸ்டர் வந்திருக்கோம். அது நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. நல்லா முக்கி முக்கி எடுப்பீங்க. ஆனால் நல்லா அழுக்கு போயிடுமேன்னு வந்திருக்கோம் பாஸ்டர். வசனம் சொல்லுது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நான் சொல்றேன் நாமும் புதிதான. பழைய கோபம் ஒழிஞ்சது, பழைய சண்டை ஒழிஞ்சது, பழைய கெட்ட வார்த்தை ஒழிஞ்சது, பழைய குடி ஒழிஞ்சது, பழைய போராட்டம் ஒழிஞ்சது, பழைய ஏமாற்றம் ஒழிந்தது, பழைய விபச்சாரம் ஒழிந்தது. இனி கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஞானசனம் பெற்றால் புதிதான ஜீவன் உள்ளவளாய் நடந்து கொள்ளும்படிதான் உன்னை முக்கிய வழியில் எடுக்கிறாங்க. நடந்து கொள்ளும்படிக்கு நல்ல கவனி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே. அப்போ உன்னை ஞானசா ஏன் வந்து தண்ணிக்குள்ள உன்னை முக்கறாங்க? எந்த அடக்க ஆராதனையிலேயாவது எங்க தாத்தா எப்பொழுதுமே என் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்னை பார்க்கும் பொழுதுலாம் அந்த பொக்கவாயை வச்சு அப்படி சிரிப்பாரு. அதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதனால தாத்தாவை உடம்பெல்லாம் அடக்கம் பண்ணிருங்க.
தலையை மாத்திரம் வெளியே வச்சிருந்தா அந்த தாத்தா தலையை வெளியே வச்சா அந்த தலையை வச்சுட்டு பிடி குடிச்சிட்டு வர புத்தி போகாது அந்த தாத்தாக்கு. தலை மாத்திரம் வெளியே என்று அடக்கம் பண்ணிருக்கீங்களா? அடக்கம் என்றாலே என்ன அர்த்தம்? நீங்க வைக்கப்படாதீங்க, அது நான் தான் பாஸ்டர். இல்ல, உங்களோட அடக்கத்தை சொல்ல வேற அடக்கத்தை சொல்றேன். அடக்கம் என்றாலே என்ன அர்த்தம்? முழுவதுமாய் மறைந்து விடுவது. நான் சொல்றேன், ஞான ஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய பழைய மனுஷன் முற்றிலுமாய் ஒளிந்து கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிற ஒரு புதிய மனுஷனை பெற்றுக்கொள்வதுதான் ஞானஸ்நானம். எங்க தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, சாமி சொன்னாங்க, பூமி சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லை. உன்னை உயிரோடு எழுப்புகிறவர் சொல்றாரு, நீ ஞான ஸ்நானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டால் அவர் உயிரோடு ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே அடக்கப்பட்ட அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீங்க. கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, எங்க பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் அந்த அங்கே ஒரு பாட்டி இருந்துச்சு. அந்த பாட்டியை பார்க்கும் பொழுதுலாம் நானும் அவரும் சொல்லுவோம், பாட்டி வயசாகி போச்சு, சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துருங்க. எடுத்துக்கலாம், எங்கே போயிட போகிறோம், நீங்களும் எங்கே போயிட போகிறீங்க, எடுத்துருவோம் ஞான. ஒரு தடவையாக எடுக்கணுமா, பத்து தடவை எடுக்கணுமா? ஒரு தடவைக்கே நீ தாங்க மாட்டேன், பத்து தடவை எங்கே எடுக்க, ஒரே தடவை எடுத்துரு அப்படி சொல்லுவோம் அந்த பாட்டியை பார்த்து. சொல்லிக்கிட்டே இருந்தோம், எடுக்கலை. திடீர்னு ஒரு நாள் செய்தி வந்துச்சு, பாட்டி வாயை பிளந்துருச்சுன்னு. அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி, பெட்டி வர்றதுக்கு முன்னால் தொட்டியில் இறங்கி நிறையா பேரோட கை மேலேயே வரல, நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னத்துக்கு, பிசாசு எங்கே தெரியுமா கை வைக்கிறான், நீ அவரோடு கூட அடக்கம் பண்ற சாயல நீ அடக்கம் பண்ணப்பட்டா நீ எழும்பும் பொழுது இனிமேல் உயிர்த்தெழுவதல்ல, இப்ப எழும்பும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் சாயலோட தான் நீ எழுப்புவ. கையில கையை தட்டுக பண்ணா எடுத்தாலும் எடுக்கல, நல்ல கையை தட்டுக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உள்ளே போகும்பொழுது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுற, நீ வெளியே வரும்பொழுது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல் சாயலோடு வெளியே வர்ற. இப்ப வசனம் சொல், அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அது உண்மையானால், அப்படி செய்திருப்பாயானால், அதற்கு கீழ்ப்படுத்திருப்பாயானால், வேதவசனம் சொல்கிறது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். தொட்டி வேணுமா, பெட்டி வேணுமா, நீ எப்படி பண்ணிக்கோ. இரண்டாவது, உன்னை உயிரோடு எழுப்பு முதல் தகுதி ஆவியானவர். ஆவியான உனக்குள் வந்தால் உடனடியாய் உன் பாவங்களை அவர் உனக்கு சுட்டி காட்டுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் என்னை தொட்டார் என்பதற்கு அடையாளம் ஆவியானவர் உன்னை தொடுவது. அல்லேலூயா. ஆண்டு 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 காலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், ஆனால் ஒரு நாள் 1974 சகேயு சரணடைந்தான் என்ற வார்த்தை, சகேயு சரணடைந்தான். அந்த நாள் வரைக்கும் என்கிட்ட எவனும் ரட்சிப்பை பற்றி பேச முடியாது. எவனாவது என்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்டால் அவனை பிச்சு பிச்சு எடுத்துருவேன் நான். அவ்வளவு கோபக்காரன், அவ்வளவு முற்கோபக்காரன், அவ்வளவு வைராக்கியம் பாரம்பரியத்தில்
ஆனால் சகியு சரணடைந்தான் என்ற வார்த்தை கேட்ட பொழுது ஆண்டவரே பெருமையினாலே எத்தனையோ ஆண்டு காலங்களை வீணாக்கினேன், இன்று சரணடைகிறேன் சொல்லி அன்று சரணடைந்தேன், என்னை பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கிட்டு என் பாவ பாரம் எல்லாம் சர்வ பாவங்களும் சுத்தி செய்யும் ரத்தத்தால் என் பாவ பாரம் எல்லாம் என் பாவ பாரம் எல்லாம் இன்றைக்கு தேவன் உனக்காய் கொடுக்கிற ஒரு கிருபை நாள். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, உயிர்த்தெழ வேண்டும் என்று உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு வர வேண்டும். பண்டிகை கொண்டாடல, அவர் உயிர்த்தெழுந்தார், அதை நான் கொண்டாடுகிறேன், நான் உயிர்த்தெழும்படியாக என்று வர வேண்டும். இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே அந்த தொடுதல், அந்த நிரப்புதல் இல்லாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது, நீங்கள் முழுகி இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அடுத்தது என்னைக்கு சான்ஸ்கள். நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தோம், அந்த ஊரில் கன்வென்ஷன் நடந்தது. நான் இல்லை, நான் பேசலை, எங்கள் பாஸ்டர் தான் பேசுகிறாங்க. கன்வென்ஷன் நடந்தது, அந்த கன்வென்ஷன் நடக்கும் பொழுது பாஸ்டர் சொன்னாங்க, கடைசியாக சொன்னாங்க, இயேசு சீக்கிரமாக வருகிறார். அவ்வளோதான் சொன்னாங்க, இயேசு சீக்கிரமாக வருகிறார், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு ரெடியாக. அந்த நேரத்தில் போய் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஒரு சனப்பொழுது, ஒரு கன்னிமை பொழுது அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அவை ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆயத்தமாறு, உடனே நீ அவர் போவதற்கு ஆயத்தமாறு, உபதேசிக்க என்னங்க எதுக்கு வந்தீங்க? அந்த வீட்டுக்கார் கேட்டார், அந்த ஐயாவை கூப்பிடுங்க. எந்த ஐயா? பிரசங்கம் பண்ண வர, இந்த அடிக்க தான் போகிறாரோன்னு நினச்சோம். அந்த ஐயாவை கூப்பிடுங்க. எதுக்கு? உடனே வர சொல்லுங்கள், அவர் தூங்கிட்டு பரவான வர சொல்லுங்கள், எழுப்பி உபதேசியார் வந்து நிற்கிறார். உடனே வேகமாக ஓடணும், ஓட அவர் சொன்னார், ஐயா ஞானஸ்தானம் எடுக்கணும், எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும் ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னீங்களே, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நாளை காலை கொடுத்துரும். இல்ல இல்ல, இப்ப எடுக்கணும் ஐயா, ராத்திரி 12:30, இப்ப போய் எங்க போய் எடுக்க? நீங்க என்ன சொன்னீங்க? எந்த நேரத்தில் வருவார்? காலையில் வருவார், இரவில் வருவார், மத்தியானம் வருவார், சாயந்தரம் வருவார், எப்ப வேணும் வருவார். ரெடியா இருக்கு நீங்க? ஒருவேளை நான் இன்னைக்கு எடுக்காம நாளைக்குள்ள நைட்ல வந்து என்ன பண்றது? ஆனா இப்பவே எடுக்கணும், இப்ப எங்கயா போய் எடுக்க? எடுத்தே ஆகணும். அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்டோம், எங்க எடுக்க? ஒரு குட்டை இருக்குது, சாக்கடை தான் அது, ஒரு குட்டை இருக்கு, அது வேற கூட்டிட்டு போவோமா? சரி, கூட்டிட்டு போயிட்டோம். எல்லாரும் போயிட்டோம், அங்க போனா முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அவரை முட்டி போட வச்சு முட்டியிலிருந்து அந்த சாக்கடைக்குள்ள அவரை, இப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட தாத்தா சொன்னா, பாட்டி சொன்னா, வேதம் என்ன வசனம் என்ன சொல்லுது? இந்த வேத வசனம் தான் சாவி. இயேசுதான் சாவி கையில் வச்சிருக்கிறாரு. தாத்தா, உங்க தாத்தா இல்லை, உங்க மாமா இல்லை, அவன் இன்னைக்கு அர்ப்பணிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலிலே, அல்லேலும் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்படுவீங்க. மூன்றாவது, 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன்,
முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவை முதல் ஆதாம், அல்லேலூயா, முதல் மனுஷனாகிய ஆதாம் பாவத்தை உள்ளே கொண்டு வந்தான். இரண்டாம் மனுஷனாகிய ஆதாம் வந்த ஆதாம் பாவத்தை சுமந்து அந்த பாவத்தை நீக்கிறார். ஒரு ஆதாம் உள்ளே கொண்டு வந்தான், உன் ரத்தத்திலே பாவத்தை கொண்டு வந்தான். இரண்டாம் ஆதாம் தன்னுடைய ரத்தத்தினாலே உன் ரத்தத்திலே காணப்பட்ட சகலவற்றையும் மாற்றி உன்னை பரிசுத்தமாய் முற்றிலுமாய் மாற்றினார். இரண்டாம் ஆதாம், அல்லேலூயா, அவர் யார்? இந்த பூமியிலே வந்த பூமியில் உண்டான இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 49. மேலும் மேலும் மண்ணானவனுடைய சாயலை அறிந்திருக்கிறது போல. நல்ல கவனி, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. இப்ப நீங்க என்ன என்னத்தை அணிஞ்சிருக்கீங்க? Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பி தவறி பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இது பாவமும் சாபமும் கேடும் அழிவும் சாவும் நிறைந்த சரீரம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் நீ இழந்து போய் வீணாய் ஏமாந்து போய் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ண மாட்டேன், விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. நான் உயிரே போனாலும் கல்யாணம் பண்ண அவர்தான் கல்யாணம் பண்ண, இல்லன்னா சத்தியப்பாவன் செத்துப்போ. நீ அவரை கல்யாணம் பண்ண சாக போற, அதுக்கு இப்பவே செத்துப்போ. உயிரே போனாலும் அவர்தான் கல்யாணம் பண்ண. நல்ல கவனமா கவனி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இது எது மேல ஆசை வச்சிருக்க? மண்ணாகிய அந்த சாயலின் மேல, மண்ணான சாயலின் மேல. கர்த்தர் சொல்கிறார், அதை விட்டு நீ திரும்பு. விண்ணவர் சாயல் உனக்கு, அல்லேலூயா, உன்னை கவர்ந்து கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். அந்த மண் உன்னை கவரக்கூடாது, விண்ணவர் உன்னை கவர வேண்டும். அந்த மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஐயா, தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. நல்ல கரங்களை தட்டி தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரமெனும் பெலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமெனும் பெலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. சொல்லுங்க, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. வசனம் என்னமா சொல்லுது? மண்ணான உன்னுடைய சாயலை நீ படிச்சிருக்கிற. கிறிஸ்துவோடு கூட நீ ஞானஸ்நானத்தில்
மகனை இறங்கும் பொழுது கொலோசேயர் புத்தகம் சொல்லுகிறது, அவரை நீ தரித்துக் கொள்ளுகிறாய். தெரியல, அது வெளியே தெரியல, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது உன் சாயல் இந்த சாயலா இருக்காது. இயேசு என்ன சாயலில் இருந்தாரோ அதே சாயலை நீ தரித்துக் கொள்ளும்படி. இயேசு சத்தமா சொல்லுங்க, இயேசு சத்தமா சொல்லுங்க, இயேசு இயேசு முதலாவது ஆவியானவர், இரண்டாவது என்ன பார்த்தோம், ஞானஸ்நானம், மூன்றாவது இயேசு. சத்தமா சொல்லுங்க, இயேசு இயேசு அல்லாதபடி there is no resurrection at all. He is the cause for our resurrection. அவை உயிரோடு எழும்ப நாம் ஆயத்தமுள்ளவளாய் காத்திருப்போம். காலம் எல்லாம் முடிந்து விட்டது, சமீபமாய் நிற்கிறோம். உடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே பரலோகத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மந்தமாக இருக்கக்கூடாது. பரலோகமே என் சொந்தமே பாட்டை எப்படா பாடுறானுங்க, இதை சொல்லி யோசித்து பாருங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசுவை நான் என்று காண்பேன். பாவிகளா, பாவிகளா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று சொல்லி பாடுற பாட்டை டூப்ளிகேட்டா பாடுறீங்களப்பா? பரலோகமே சொந்தமே என்ற பாட்டை நீ எப்படி பாடணும்? என் இன்ப இயேசுவை என்று காண்பேன் எப்படி பாடணும்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இப்படி பாடாதீங்க. அதாவது பரலோகம், சாவு, அப்புறம் மறுரூபம் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த பாட்டு சாவு பாட்டு. அது வந்துடவே கூடாது. பிதாவின் மகிமை அப்படி வந்தால் சாவுபாட்டு. ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின், அது சாவுபாட்டு. தூய பிதாவின் மகோ தரிசிப்பா, அது என்ன பாட்டு? அது எவ்வளவு அழகா எழுதியிருக்க, அது சாவு பாட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓஹோ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்யமா மொச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், கை தட்டி நித்யமா மொச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஓஹோ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓஹோ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓஹோ இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, கரையிறையற்ற பரிசுத்தரோடு பொன்மீதியில் புலாவிடுவே, ஏழையா பொன்மீதியில் புலாவிடுவே. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா சொல்லுங்க.
அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்பவே போயிடலாமா பிள்ளைகளை கூட்டிட்டு வரக்கு? அப்படி ஆண்டவருடைய உள்ள பொங்கும். ஏனென்றால் எவன் உலகத்தின் காரியங்களை மேன்மைப்படுத்துவதை விட்டு தேவனை மேன்மைப்படுத்துகிறானோ, இருக்குங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க இருங்க சொல்ல பாருங்க. ஒன்று கவனிக்கிறீங்க, ஆண்டவர் ஆதாமை படைச்சிட்டு ஆதாம் தனியா இருக்கிறான்னு சொல்லி அழகான ஒரு துணையை படைச்சாரு. ஏதா ஆதாமுக்கு தகுந்த விதமாய் ஒரு துணையை படைச்சாரு. கவனிங்க, ஆனால் பாவம் செய்ய தூண்டின பொழுது பிசாசு ஆதாமையில ஏவாழ தான் பாவம் செய்ய தூண்டினான். ஏவாள் பாவம் செய்தாள். பாவம் செய்து அவ என்ன செய்தா? தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். வேதவசனம் சொல்லுகிறது அவனும் வாங்கி பூசித்தான். இங்க ஒரு ரகசியத்தை நீங்க கவனிக்கணும். இந்த ஏவாள் ஆதாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவள். It's a gift. God has given a gift to Adam. ஆதாமுக்கு ஒரு ஒரு ஈவை கர்த்தர் கொடுத்தார், ஒரு கொடையை கர்த்தர் கொடுத்தார். ஏவாளை கவனி எல்லாரும், ஏவாளை கொடுத்தார். இப்ப இந்த ஏவா சொல்றா, ஆண்டவர் நீ சாகவே சாவாயின்னு சொன்ன பழத்தை கொடுத்து நீ சாப்பிடுன்றா. இந்த ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஏவாள் மேல அளவில்லாம அன்பு சொன்ன உண்மைதான். It is true. He loved her. It is true. You have to love your wife. It is true. But not more than God. But not more than the Creator. அது உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அந்த அவளை உருவாக்கி கொடுத்தவரை மறந்து விட்டு உருவாக்கப்பட்ட அந்த ஏவாள் மேல் அன்பு வைத்து அதை வாங்கி புசித்தான். மனு கொடுமை அழிஞ்சு போச்சு. உன்னை சொல்றேன், உனக்கு கிடைக்கிற சகலமும் நல்லதுதான், உனக்கு கிடைக்கிற எல்லா சொத்தும் நல்லதுதான், உனக்கு கிடைக்கிற வீடு நல்லதுதான், உன் வேலை நல்லதுதான், வியாபாரம் நல்லதுதான். But it is not more than the Lord who created all things and you. அவை அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரிடத்தில் அன்பு கூற பழகுவோம். கிறிஸ்து, கிறிஸ்து மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து. எபேசியர் 2:4 வாசிங்க சீக்கிரமாய். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஒவ்வொரு வசனமும் கவனிங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. The compassion of God, தேவனுடைய அன்பும் இரக்கமும் அது அவருடைய ஐஸ்வர்யம். What is your ஐஸ்வர்யம்? My ஐஸ்வர்யம் is the account which is in the IOB bank. உன்னுடைய ஐஸ்வர்யம் பேங்க்ல இருக்கிற ஐஸ்வர்யம். இயேசுடைய ஐஸ்வர்யமும் இரக்கமும் ஐஸ்வர்யம். இரக்கமும் மன உருக்கமும் அவருடைய ஐஸ்வர்யம். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, ஆஹா, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமம் செய்தவன் எல்லாம் செத்தவன், அக்கிரமங்களில் மறுத்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஓஹோ, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஏமா பேரமா டென்ஸ் தெரியுமா உனக்கு? டென்ஸ் தெரியுமா செவுக்கார் பாப்பா? டென்ஸ் தெரியுமா பாப்பா உனக்கு? டென்ஸ் தெரியுமா? உயிர்ப்பித்தார் என்ன டென்ஸ்? பாஸ்ட், பாஸ்டா பாஸ்டா? ஓ பாஸ்ட். உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலே மர்த்தவராயிருந்த உங்களை கிறிஸ்து உயிரோடு எழுப்பின பொழுது தேவராகிய கர்த்தர் அவரோடு கூட உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தா வசனம் சொல்லுது. எங்க அம்மா கண்ணீரோடு உண்மை, எங்க பாஸ்டர் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி உண்மை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லி உண்மை.
அந்த வசனம் சொல்லுது, இவளெல்லாம் நான் பயன்படுத்துறேன், ஆனால் உண்மை எதுனா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு ரெண்டு டேவிட் பக்கத்து பக்கத்து உங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன இப்படி தலையாட்டுறீங்க? கையை தட்டுறது விட்டு போட்டு கிருபையினாலே அவர் அக்செப்ட் பண்றாராம். கையை தட்டுங்க, நல்ல கை தான். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிமா, வாசி. வருங்காலங்களில் செய்வதற்காக தன்னுடைய தன்னுடைய மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஆகாஸ்வர் ராஜா ஆறு மாதம் விளங்கப்படினான். எல்லாரும் கவனிங்க, என்னைய எல்லாரும் கவனிங்க. ஆகாஸ்வர் தெரியல? ஆமா பாஸ்டர். யாரு? எங்க அத்தானோட தம்பி பாஸ்டர். அவரை கேட்கல, ஆகாஸ்வர் எஸ்தோருடைய புருஷனை கேட்கிறேன் நான். ஆகாஸ்வர் ராஜா ஆறு மாசம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விளங்கம் பண்ணினான். இவர் போட்டிருக்க சட்டை நான் நினைக்கிற ஒரு 4000 ரூபா இருக்கும். அந்த டை ஒரு 5000 ரூபா இருக்கும். அந்த டை பின் வந்து சாதாரண பின்னில் தங்கம். அந்த பேனா மாட்டியிருக்காரு, அது கோல்டு பேனாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வீட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? இதை என்ன பண்ணும்? விளங்க பண்ணணும். அப்போ விளங்க பண்ணுறதுக்கு என்னடா ஈஸ்டர் வரணும்னு காத்திருந்தார். உயிர்த்தெழுவான்னு காத்திருக்கல, என்னைக்கு என்னைக்கெல்லாம் ஈஸ்டர் வரும்னு காத்திருந்தார். இன்னைக்கு போய் மாட்டி, அப்பவே அந்த அம்மா சொல்லிச்சு, வேண்டாம் நீ மாட்டி பாஸ்டர் மாட்டிக்குவீங்க, பரவாயில்ல அவர் சொல்லிட்டு எல்லாம் சொல்லு எல்லாம் தெரியும் மாட்டி வந்தார். அது மாதிரி ஆண்டவர் தன்னுடைய மகா பெரிய ஐஸ்வர்யத்தை ஆகாஸ்வர ராஜா ஆறு மாதம் பிறகு பண்ணினான். அதே போல தேவன், ஓகே புரியுதா? அவங்க புரியும்னு நினைக்கிறேன். அப்ப தேவன் தனக்கு இருக்கிற மகா பெரிய ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுவதற்காக என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லாரும் கூப்பிட்டு காட்டல, அந்த ஐஸ்வர்யத்தை உன்னிலும் என்னிலும் அவர் விளங்க செய்தார். மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார. அடுத்த டென்ஸ் வருதுமா? உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்ன டென்ஸ் இது? என்ன டென்ஸ் இது? முடிஞ்சு போச்சு. இங்க சேர்ல உட்கார்ந்துருக்க, அது ஓசி சேரு. அது உன்னோட சொந்தமான சேர் இல்ல, ஓசி சேரு. போகும்போது விட்டுட்டு தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை உன்னதங்களிலே உட்கார செய்ய. சில மேடைகள்ல போனா, நல்ல கவனி எல்லாரும், சில மேடைகள்ல போனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏற்கனவே மேடையில் ஒரு சேர்ல நம்ம பேர் எழுதியிருப்பாங்க, ராஜன் எட்வர்ட் அப்படி எழுதியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம், எல்லாரும் எல்லா சேர்லையும் வந்து உட்காருவாங்க. அதில் அதில் என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. நாங்கள் இல்லை, புரிஞ்சுக்கோங்க நல்லா, நாங்கள் இல்லை பட் ஐ எம் தேர். ஓகே, நாங்கள் இல்லை பட் ஐ எம் தேர். ஏன்? என்னுடைய பேர் என்ன ஆயிடுச்சு? எழுதப்பட்டுருச்சு. அதே போல தான் இங்கே உட்கார்ந்துருக்க, ஆனால் உனக்காக சிங்காசனம் அங்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பிள்ளைகளே, செல்லங்களே, அல்லேலூயா. தங்கங்களே, கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவே. இன்னும் தேவை நிதாருமே, ஓஹோ இன்னும் தேவை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கிருபையாய் என்னை தப்பு வைத்திருக்கிறார். ஒரு பாவம் உனக்கு முன்பாய் வந்து நின்னுச்சு, வேற வழியே இல்லை, அதை செய்தே ஆகணும், தப்பவே முடியாது. ஆனா என்னத்தையோ பண்ணி ஆண்டவர் அதை தப்ப வச்சாரு. அப்போ நான் என்னுடைய பரிசுத்தத்தினாலே அதை அப்படி தாண்டி வந்தேனாக்கும் அப்படின்னு சொல்லாத, அவருடைய கிருபையினாலே நான் அதை தாண்டினேன். டாக்டர் மரண தருவாயிலிருந்து உனக்கு மெடிக்கேஷன் கொடுத்து நீ உயிரோடு எழும்புறது உண்மைதான், பட் அவரே எழுதி வச்சிருக்காரு, ஐ ட்ரீட் பட் காட் ஹீல்ஸ். அவரே எழுதி வச்சிருக்காரு, நீ சொல்லு. அப்போ டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்தாருங்க, தேவ கிருபை தாங்க என்னை உயிரோடு இன்னைக்கு வச்சிருக்குது. என்னைக்குமே கிருபை 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 கிருபைன்னு சொல்லிட்டு இருக்க, கிருபை நாள் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட எடுக்கப்பட்டு போயே போயிடுவோம் நம்ம. கடைசியாக கிருபை, அவியானவர், ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்து, கிருபை. 119 சங்கீதம் 50:93 ரெண்டி வாசி மகளே. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தூங்குகிறேன் அருமையான சகோதரிகளே, என் செல்ல பிள்ளைகளே, தேவனுடைய பிரியம் இல்லாமல் உங்களால் தூங்க முடியாது. அதே இந்த கத்து கத்து அது நடுவில் தூங்க முடியுமானா? எங்களுக்கு ஒரு ஈ பறந்துச்சுன்னா கண்ணு முடிச்சிருவோம் நாங்கள், எங்களுக்கு அவ்வளோ பிரியம் எங்கள் மேலே. ஆனால் இந்த ஒருத்தர் கத்து கத்துன்னு கத்துறான், அதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ பெரிய கிருபை இல்லை. கவனிங்க, இந்த வேத வசனம் இரவும் பகலும் உங்களுக்கு உணவாக இருக்கட்டும். கட்டி சாப்பிட்றாதீங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும். ஒரு பிள்ளையை வளர்த்துறீங்க, எப்படி வளர்த்துறீங்க அந்த பிள்ளைய? பிறந்து வளர்ந்த பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் இப்படி தூக்கிட்டு அந்த பிள்ளைய, ஆமென், ஒரு கையில் தூக்கிட்டு, அது என்னவே தெரியாது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா பெருகவே பெருக செய்வார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் அப்படின்றது இங்க நடக்கிறது இல்ல, அங்க நடக்குது. ஆசீர்வாதம் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் பெருகவே பெருக செய்வார். ஆனா அது சர்வசாதாரமா தூக்கிடுது குழந்தைய. இப்படி ஒரு கையில தூக்கி வச்சு இன்னொரு கையில சாப்பாடை வச்சு அந்த அந்த புள்ளுடைய வாய்க்குள்ள போட்டு கையை வச்சு அழுத்துது. நினைக்கும் அந்த பிள்ளைக்கு இந்த கை தான் ஞாபகம் வருது. அது எப்படி சாப்பிடும் அந்த பிள்ளை? அப்படி சாப்பிட வைக்கிறீங்கல்ல. அந்த பிள்ளை வளரும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி, வளரல நம்ம ரொம்ப வேதனை. நான் சொல்கிறேன், இந்த வேசம் வேத வசனம்தான் உனக்கு உணவு. ஒவ்வொரு நாளும் பின்னாலெல்லாம் கைதட்டே இல்லை, அது பாட்டுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கீங்க. நல்ல கைதட்டுங்க, சந்தோஷமா ஒருத்தர் விடாமல்
நல்ல கரணி தண்டியா வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது. கடைசியாக நம்மை உயிர்ப்பிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் அவருடைய வார்த்தை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற கதையை கேட்க நம்ம வரல, அவரை போலவே உயிரோடு எழுபோதற்காக வந்திருக்க. Amen. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. ஓஹோ, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி மாறப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படி மாறப்போறீங்க? முன்னது பாட்டு புஸ்தகத்தில் ப்ரைஸ் தி லார்ட் 5:16 சத்தமா வாசிமா. அவர் வாய் மிகவும் நான் எப்படி சொன்னேன், பாட்டு புஸ்தகத்தை சத்தமா வாசிமா. அங்க கேட்கட்டும், நாகர்கோவில் திருவனந்தபுரத்தில் கேட்கட்டும், சத்தமா வாசி. அவர் வாய் இல்ல சத்தமா அங்க கேக்குற மாதிரி வாசி. அவர் வாய் மிகவும் மதுரம் அவர் முற்றிலும் அழகுள்ளவர். எப்படிப்பா நீ மாற போற? எங்க அம்மா சொல்லுது, அழகா பெத்து வரவனுங்கெல்லாம் சும்மா வரானுங்க, வரவெல்லாம் கேட்கறானுங்க, செவ 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 செவன்னு. எனக்கு பொண்ணு வேணும். மாப்பிள்ளை எப்படி இருப்பாருங்க? தோசைக்கல்லு மாதிரி இருப்பாருங்க, தோசைக்கல்லுக்கு செவ செவ செவ. ஆனால் இது பெத்து போட்டிருப்பார் இப்படி அப்படின்னு. நீ கவலைப்படாத, நீ மாற போற. நீ எப்படி மாற போற? அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூமி இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஓஹோ, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இப்பூமி இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை பூவில் என்ற வாழ்க்கைய நீரே போதும், வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடமாட்டே, வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடமாட்டே. ஓ சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தளுக்கின்றே. ஓஹோ, சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தளுக்கின்றே. அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையை நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் 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 மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
ஒரே ஒரு நோக்கம், வேற எதுக்காக மாளாதீங்க. கல்யாணம் டிலே ஆகலாம், வேலை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, நினைச்சது கிடைக்கல, ஒரே ஒரு காரியத்திற்காக நீங்க கண்ணீர் சிந்துங்க. உம்மை போல என்னை மாற்றி ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றி எல்லாவற்றையும் சொல்றேன். ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்றால் உன்னை மாத்திர ஆண்டு உயிரோடு எழுப்ப மாட்டார். உன் செத்த வியாபாரம், உன் செத்து போன குடும்பம், உன் செத்து போன சரீரம், உன் செத்து போன உன்னுடைய வேலை, உன் செத்து போன படிப்பு, எல்லாவற்றையும் சேர்த்து ஏனென்றால் அவர் பாடுபட்டது உன்னுடைய வெறும் ஆத்மாவிற்காக மாத்திரம் அல்ல, பாவங்களுக்காய் மாத்திரம் அல்ல, உன்னுடைய சகல தேவைகளை சந்திக்க முடியாய் முழுவதுமாய் பிடித்து இழுத்து நல்லவர் இயேசு, நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டிமா தான் உண்மையாலுமே மேல அன்பா இருக்குது. இவ்வளவு நேரம் பிரசவம் பண்ண என்னை பார்த்து நீங்க எல்லாம் பேசாம கையை காலை கட்டிட்டு அந்த பாட்டிமா ஓடி வந்துரு போல இருக்க பாட்டிமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் கவனிப்பேன். அல்லேலூயா, அவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆண்டவர் மேல அன்பு. நான் சொல்றேன், தேவன் மேல் பயபக்தி உங்களுக்கு இருக்கணும், பரிசுத்தமா நீங்க வாழணும், வருகைக்காய் காத்திருக்கணும், கத்திரிக்காய் உழைக்கணும், கத்திரிக்காய் கொடுக்கணும், ஓடணும், எதையா ஒன்று செய்யணும். ஆனால் எல்லாவற்றின் மேலாக உடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நேசிக்கணும். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன். கத்தனர் இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு என்று காணிக்கை எடுக்க போகிறோம். நம்ம மத்தியில என்ற ஒரு தம்பி வந்து அவர் பாடப்போகிறார். அவர் ஒரு பாடகர், அவர் சீக்கிரமா வருவார். எல்லாரும் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, ஜோம் பண்ணி எல்லாம் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, ஜோம் பண்ணிடுவோம். காணிக்கை எடுக்கிறவர்கள் யார் மேலே உங்களுக்கு கோபம்னா அவங்ககிட்ட காணிக்கை எடுக்காமல் போகாதீங்க. கோபமாக இருக்கவங்க மேலே அதிகமாக கை நீட்டுங்க. அப்படி நிறைய பேர் கோபப்பட்டு எடுக்காமல் போயிடறாங்க, நமக்கு ரிப்போர்ட் வருது. பரிசுத்தரே நம்முடைய பிள்ளைகள் கத்திற்காய் படைப்பதை தேவன் அங்கீகரித்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நிறைவை காணும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பிரைஸ் சார், உங்கள் கையில் இப்போ உங்களோட கரங்களிலே அந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கப்படும், அது எல்லாருமே வாங்கிக்கோங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாம் அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டும். ஓ க்ளோரி ஜீசஸ். நிறுத்தி நிதானம் எடுக்கலாம், தடப்பட பட 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 போகாதீங்க. Ready my lips, blessed Easter. Oh, 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 oh.
அல்லேலூயா அல்லேலூயா. கத்த நல்லவர். உங்களோட கரங்களில் கொடுக்கப்பட்ட ஃபார்மை நீங்கள் ஜாக்கிரதையாக எழுதி கொடுங்க. எல்லாவற்றிற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். திடீர் திடீர் என்று வந்து அப்போ வந்தாங்க இப்போ வந்தாங்க என்று சொல்லி அந்த பெனிஃபிட்ஸை கேட்கும்போது நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். அவை உங்கள் பிள்ளைகள் எல்லா பெயரோடு கூட நீங்கள் அதை எழுதி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகாரத்தை புசித்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க இந்த வார்த்தை நாளை காலை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலை 6 மணி முதல் 7 மணி சரியா 1 மணி நேரம் ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் 7:30 வரை நமக்கு வேத பாடம் உண்டு. கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை மிக விசேஷமான ஒரு உபவாச கூடுகை உண்டு, ஆராதனை கூடுகை உண்டு. தேவ பிள்ளைகள் கலந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அவங்களை அன்பாக கேட்கிறேன். எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டீங்களா? இதான் வாங்காதவங்க யாரும் இல்லைன்றாங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்காதவளுக்கு நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொடுத்துருங்க. கிடைக்காதவளுக்கு அடுத்த வாரம் கொடுக்கப்படும். அவை ஆனால் எல்லாருமே அதை கட்டாயமாய் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? நம்ம சமயமாயிருச்சு. ஏற்கனவே லேட்டில் ஓடிட்டுருக்கு. நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. உடைய உள்ளத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கை தேவை. ஆண்டவராய் இயேசு வெளிப்படும் பொழுது நான் நிச்சயமாய் அவரை முகமுகமாய் நான் தரிசிப்பேன் என்ற ஒரு மகா அசைக்க முடியாத உறுதி, விசுவாசத்தினால் ஆகிய உறுதி, கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால் ஆகிய உறுதி. ப்ரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை திக்கற்றோளாய் விடவே மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அதற்காக காத்திருங்க. இயேசு அதிசீக்கரமாய் வருகிறார். துரிதமாய் வேலை செய்யுங்க. நீங்கள் செய்து முடிக்காத கர்த்தருடைய வருகைக்கென்று செய்து முடிக்காத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் உடனடியாய் அதற்கு கீழ்ப்படிங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அன்பான பரிசுத்த பிதாவே, உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். தேவனுடைய அநாதி சிநேகம் எங்களை இந்த நாளிலே கூட்டி சேர்த்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் இந்த நாளில் வந்த பிள்ளைகள் மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்று எந்தெந்த காரியங்களிலே மறித்து போன அனுபவத்தோடு வேதனையோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவை எல்லாவற்றிலும் இந்த பூமியில் வாழுகும் நாட்களிலே உயிர்ப்பிக்கப்பட எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் பொழுது நாங்கள் ஆண்டவரோடு கூட நிற்கும்படி உயிர்ப்பிக்கப்பட அருள் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பூர்ண ஐஸ்வர்யத்தின் ஆண்டவரே கிருபை எங்களை அவிதமாய் செய்வதாக என்று செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அனுப்புங்க. உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு செல்லட்டும். தொடர்ந்து இருக்க இந்த வார்த்தை கூட்டங்களிலே கலந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கரே செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற வாரம் நடக்கிற பரிசுத்த பந்தியை பிள்ளைகள் ஒருவர் விட்டு விடாதபடிக்கு பரிசுத்த பந்தியில் கலந்து ஆசீர்வதிக்கப்பட அருள் செய்ய கிருபைக்கு ஒப்படுகிறப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியம் நம் அனைவரோடு கொடுந்து ஆண்டவராகிய தேவன் வரும் பொழுது அவரை முக முகமாய் தரிசிக்க தேவன் நம்மை சகல விதத்திலும் ஆயத்தப்படுத்துவாராக. அவர் வரும் நாளை நில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளை நில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு இது
ஆண்டவருடைய மகா பெரிதான கிருபையினாலே தேவன் தன்னுடைய அளவற்ற அபிஷேகத்தை உண்மையில் ஊற்றி உன்னதமான தன்னுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தவும் பல ஆயிரங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தவும் தேவன் உங்களை அருள் செய்வாராக. உங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களிலும் கர்த்தர் இந்த மாதமே உயிர்ப்பிப்பாராக. God bless you. God bless. நல்ல கவனிங்க, அடுத்த வாரம் நடக்கிற மாலை ஆராதனை வியாபாரிகளுக்கான விசேஷ ஆராதனை நடைபெறும். என்னென்னால் புது கணக்கு புது வருடத்துக்கு போகிறீங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மாலை ஆராதனை வியாபாரிகளுக்கான விசேஷ ஆராதனை. வியாபாரிகள் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள்.